கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய தலைவரும் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளருமான கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் உள்ள கெம்பட்டி காலனி வாக்குச்சாவடிக்கு சென்றார். வாக்காளர்கள் வருகை பற்றியும் வாக்குச்சாவடி பாதுகாப்பாக உள்ளதா, வாக்களிக்கும் வாக்கு இயந்திரங்கள் முறையாக இயங்குகின்றனவா என்பது குறித்த நிலவரத்தை கேட்டறிந்தார். திரைப்பட நடிகையும் கமலின் மூத்த மகளுமான ஸ்ருதிஹாசனும் உடனிருந்தார். கமல் தமிழகம் முழுவதும் கடந்த நாட்களாக பம்பரமாக சுழன்று வாக்கு சேகரித்தார். ஏற்கனவே அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதனையும் பொருட்படுத்தாமல் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். தற்போது ஊன்றுகோளுடன் நடக்கும் தந்தைக்கு உதவி செய்ய ஸ்ருதிஹாசனும் உடன் வந்துள்ளார். இங்க நல்ல கூட்டம் இருக்கு, போலிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளியே பட்டுவாடா மும்முரமா நடந்துட்டு இருக்கு. டோக்கன் கொடுக்கறாங்க, அதை பொருளாக வாங்கிக்க சொல்லி இதெல்லாம் எனக்கு வர்ற ரிப்போர்ட்ஸ். அதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் பணப்பட்டு வாடா அதி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் நான் கேள்விப்பட்டது. சார், இங்கே வானதி சீனிவாசனுடைய ஆதரவாளர்கள் வந்து டோக்கன் கொடுத்துருக்கிறதா? டோக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கனுடைய நகல் கூட நான் பார்த்தேன், அந்த செல்போனில் எடுத்து வச்சுருக்காங்க. சார், நடிகர் விஜய் வந்து சைக்கிளில் வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காரு. மறைமுகமாக அவருடைய ரசிகர்கள்லாம் பேசிக்கூடிய விஷயமா இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டிப்பாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிகர் ரசிகர் விஜய் வந்து சைக்கிள் வந்து ஓட்டு போட்டுக்கிற சம்பவம் இல்லை, நம்ம அது அவங்க ஓட்டு போடுறது அவங்க இஷ்டம், அதை பற்றி கமெண்ட் பண்ண மாட்டேன். இது போல் வந்திருக்கிறது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக புகார். இப்போவே இப்போ நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கறதே புகார் புகார் என்று தான் போடுறேன். அதிகாரிகளுக்கு போலீஸ்டையும் வந்து இந்த டோக்கன் கொடுக்குற தொடர்பாக வந்து புகார் கொடுத்தா தாமதப்படுத்துறாங்க, கொடுக்குறவங்க தப்பிக்கு விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நடவடிக்கை தாமதமாகறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாதகமான நிலைப்பாடாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இங்க மறுபடியும் போல் பண்ண வேண்டி இருக்கும். அதை நாங்கள் வலியுறுத்துவோம். வாக்குச்சாவடியில் அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த நாட்டில், இவ்வளவுதான் பண்ண முடியும்.